வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முத்து இப்போ நம்ம டென்த் மேத்தமெட்டிக்ஸ் நியூ புக் யூனிட் த்ரீ அல்ஜிப்ரா எக்ஸைஸ் நம்பர் த்ரீ பாயிண்ட் தேர்ட்டின் அதில் எக்ஸாம்பிள் நம்பர் த்ரீ பாயிண்ட் ஃபார்ட்டி டூ அதாவது தேர்ட் யூனிட்டில் ஃபார்ட்டி செகண்ட் எக்ஸாம்பிள் அதில் செகண்ட் டிவிஷன் இதுதான் பார்க்க போகிறோம் கொஸ்டினை பாருங்கள் ஃபைன் த வேல்யூஸ் ஆஃப் கே தட் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கே ப்ளஸ் நைன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்

கேக்கு ரெண்டு வேல்யூ இருக்கும் அப்படி ரெண்டு வேல்யூ இருந்ததுனாக்கா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து நேச்சர் ஆஃப் ரூட்ஸு ஒருவேளை டெல்டா கிரேட்டர் தேன் ஜீரோ அப்படின்னாக்கா டெல்டா ஈக்குவல் டு பாசிட்டிவ் இது என்ன மீனிங்னாக்கா கேக்கு ரெண்டு வேல்யூ வரும் ரெண்டு வேல்யூமே வந்து ரியல் ரூட்ஸாக இருக்கும் ஓகேங்களா ரியல் ரூட்ஸு பட் வேறு வேறு நம்பர் இது வந்து ரியல் ரூட்ஸு பட் ஒரே நம்பர் இது டெல்டா லெஸ் தேன் ஜீரோ அப்படின்னாக்கா இங்கே டெல்டா ஈக்குவல் டு நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம் டெல்டா ஈக்குவல் டு நெகட்டிவ் அப்படின்னாக்கா நோரியல் ரூட்ஸ் அதாவது டெல்டா வேல்யூ டிஸ்கிரிமினுட் டெல்டா வேல்யூ நெகட்டிவ் இது பாசிட்டிவ் இது ஈக்குவல் டு ஜீரோ அப்போ கேக்கு உங்களுக்கு என்ன வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தாலும் டெல்டா வேல்யூ நெகட்டிவ் வரணும் அப்போ டெல்டா வேல்யூ நெகட்டிவ்னாக்கா இந்த டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசியில் சப்ஸ்ட்யூட் பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும் பாசிட்டிவ் வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ வரக்கூடாது அப்படி இருந்தால் தான் அது வந்து இமேஜினரி அப்படி இல்லாட்டி நோ ரியல் ரூட்ஸ் ஸோ இந்த கண்டிஷன் தான் நம்ம கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கேஸில் லெஸ் அண்ட் ஜீரோ அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஸோ இப்போ நம்ம கிவன் எடுத்து எழுதுகிறோம் கே ப்ளஸ் நைன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இதை வந்து கம்பேர் வித்து எது கூட கம்பேர் பண்ணுறோன்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் அது கூட கம்பேர் பண்ணுறோம் ஸோ அப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ கம்பேர் பண்ணிங்கன்னா ஹியர் ஏ இருக்கிறதுல எக்ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் காலி எக்ஸ் எக்ஸ் காலி அப்போ ஏ இருக்கிறதுல கே ப்ளஸ் நைன் இருக்கும் பி இருக்கிறதுல கே ப்ளஸ் ஒன் இருக்கும் சி இருக்கிறதுல ஒன் இருக்கும் அதை மட்டும் எடுத்து எழுதிங்க அடுத்தது கிவன் பார்த்தீங்கன்னா கிவன் ஈக்குவேஷன் ஹேஸ் ரியல் ரூட்ஸ் அப்போ நோ ரியல் ரூட்ஸ்னால் என்ன அர்த்தம் டெல்டா லெஸ் தேன் ஜீரோ அது ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டா அப்போ டெல்டா லெஸ் தேன் அப்படியும் எழுதலாம் அப்படி இல்லாட்டி லெஸ் தேனை தூக்கிட்டு ஈக்குவல் டு நெகட்டிவ் அப்படின்னு நீங்கள் போடலாம் உங்களுக்கு எது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி தான் டெல்டா வேல்யூ அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி லெஸ் தேன் ஜீரோ இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசியில் ஏபிசி வருது அந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுறேன் பி ஸ்கொயரில் கே ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயரு மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏவோட வேல்யூ கே ப்ளஸ் நைன் சியோட வேல்யூ ஒன்று ரீப்ளேஸ்மெண்ட் ஓவர் அவர் லெஸ் தேன் ஜீரோ அப்படியே வச்சிங்க இப்போ இங்கே வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் அப்ளை பண்ண போகிறோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இப்போ ஏ ஸ்கொயர்னால் கே ஸ்கொயர் பி ஸ்கொயர்னால் ஒன் ஸ்கொயர் ஒன்று டூ ஏபின்னா டூ இன்ட்டு கே இன்ட்டு ஒன்று டூ கே இங்கே ஒன்னால் இன்ட்டு பண்ணால் அதே தான் வரும் ஸோ ஒன் ரிமூவ் பண்ணிடுங்க மைனஸ் ஃபோரால் இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணுறேன் மைனஸ் ஃபோர் கே மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஸோ மல்டிப்ளிகேஷன் ஓவர் இப்போ இதை so பண்ணுறோம் ஸோ கே ஸ்கொயர் ஒன்றே ஒன்று தான் இருக்கு எடுத்து போட்டுக்கிறோம் இங்க 2k கே மைனஸ் ஃபோர் கே minus 2k மைனஸ் டூ கே ப்ளஸ் ஒன் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் less than மைனஸ் தேர்ட்டி லெஸ் ஜீரோ இப்போ இது வந்து ஒரு குவாட்ராடிக் இக்குவேஷன் quadratic பாலினாமலாம் வச்சுக்கிறோம் அப்போ கே ஸ்கொயரோட கோயபிஷியன்ட் ஒன்று ஒன் இன்ட்டு மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் டாப்பில் போடுவோம் இங்கே சென்டரில் கேவோட கோயபிஷன் மைனஸ் டூ அவரை பாட்டமில் போடுறோம் அப்போ ரெண்டு நம்பர் ஸ்பிளிட் பண்ணுறோம் ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணால் டாப் வரணும் சிம்பிளிஃபை பண்ணால் பாட்டம் வரணும் ஃபைவ் இன்ட்டு செவன் போட்டால் தேர்ட்டி ஃபைவ் ஒரு இடத்துல மைனஸ் போட்டால் தான் இன்ட்டு பண்ணும்போது மைனஸ் வரும் அப்போ செவனில் மைனஸ் போட்டால் தான் சிம்பிளிவே பண்ணும்போது மைனஸ் டூ வரும் மைனஸ் செவன் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் டூ இது டிவைடட் பை பார்த்தீங்கன்னாக்கா கே கே ஏன்னா இங்கே ஒரே ஒரு கே ஸ்கொயர் தான் இருக்குது அப்போ ஒன்று இருக்கிறதுனால ஒன் கே ஒன் கே போடுறோம் So, கே ப்ளஸ் ஃபைவ் into கே மைனஸ் செவன் less than ஜீரோ ஸோ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இங்கே சப்போஸ் இங்கே வந்து ஈக்குவல் டு நாம் நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னு வச்சுங்க அப்போ ஈக்குவல் டு ஜீரோன்னா என்ன பண்ணுவோம் கே ப்ளஸ் தனியா தனியாக ஈக்குவல் 0 ஜீரோ கே மைனஸ் செவனை ஈக்குவல் 0 ஜீரோனு போடுவோம் அப்போ கேவோட வேல்யூ என்னென்ன வரும் மைனஸ் ஃபைவ் இங்கே ப்ளஸ் செவன் கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் ரஃபில் போட்டு செக் பண்ணி பாருங்கள் இங்கே சப்போஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா கே பிளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோனு போடுவோம் கே ப்ளஸ் ஃபை ஈக்குவல் டு ஜீரோ அப்போ கே ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ்னு கிடைக்கும் சிமிலர்லி இங்கே ஈக்குவல் டு ஜீரோன்னா கே மைனஸ் செவன் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ கே ஈக்குவல் டு சவன் கிடைக்கும் ஸோ இந்த கண்டிஷன் வந்து நம்ம ஈக்குவல் டு ஜீரோனு கன்சிடர் பண்ணோம்னா அதான் இங்கே எழுதியிருக்கேன் கேவோட வேல்யூ மைனஸ் ஃபைவ் ஆகும் அண்டு கேவோட வேல்யூ செவனாகவும் இருந்துச்சுன்னா டெல்டா ஈக்குவல் டு ஸீரோன்னு இருக்கும் இங்கே இடத்துல ஈக்குவல் டுன்னு இருக்கும் லெஸ் தென் பல் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த கன்க்ளூஷன் வருவோம் அப்போ கே வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஃபைவ் அண்டு மைனஸ் செவன் இந்த ரெண்டு வேல்யூவுக்கு அப்படியே சைனை சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா இங்கே ஈக்குவல் டு ஜீரோ கிடைக்கும் ஈக்குவல் டு ஜீரோ மீன்ஸ் ரியல் அண்டு ஈக்குவல் அப்போ ரூட்ஸ் வந்து ரியல் அண்டு ஈக்குவல் ஓகேங்களா ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் லைன் ஒன்று போடுறேன் அந்த நம்பர் லைன் பார்த்திங்கன்னா இன்டீஜர் நம்பர் லைன் இப்போ மைனஸ் ஃபைவ் இங்கே லெஃப்டில் இருக்குது செவன் ரைட்டில் இருக்குது ஸோ லெஃப்டில் இருக்கிறது மைனஸ்ஸு ரைட்டில் இருக்கிறது பாசிட்டிவ் அப்போ அப்படின்னா என்ன இருந்தோன்னா ரெண்டு நம்பர் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு நம்பரில் லெஃப்டில் இருக்கிறது சின்ன நம்பர் ரைட்டில் இருக்கிறது பெரிய நம்பர் அப்போ மைனஸ் ஃபைவ் வருமானு கேட்டிங்கன்னா வராது செவன் வருமானு கேட்டிங்கன்னா வராது ஓகேங்களா ஏன்னா மைனஸ் ஃபைவ் போட்டிங்கனாலும் ப்ளஸ் செவன் போட்டிங்கனாலும் ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் கே இருக்கிறதுல மைனஸ் ஃபைவ் போட்டாலே ஃபுல்லாக ஜீரோ ஆயிடும் செவன் போட்டிங்கனாலும் ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும் அப்போ ரெண்டு நம்பருமே வராது ரெண்டு நம்பருமே வராதுன்னா ரெண்டு நம்பரை விட பெரிய நம்பர் வருமா சின்ன நம்பர் வருமா அதுதான் நம்மளோட கண்டிஷன் அப்போ பெரிய நம்பர் போட்டு பாருங்க மைனஸ் சிக்ஸு எயிட்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் போட்டு பாருங்க இங்கே வந்து மைனஸ் சிக்ஸு போகிறோன்னு இங்கேயும் மைனஸ் சிக்ஸ் தான் போடணும் அப்போ மைனஸ் சிக்ஸ் போட்டிங்கனாக்கா சிம்பிளிஃபை பண்ணால் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு மட்டும் சொல்லுங்கள் மைனஸ் சிக்ஸு ப்ளஸ் ஃபைவ் அப்போ நெகட்டிவ் கிடைக்கிது இங்கே மைனஸ் சிக்ஸு மைனஸ் செவன் அப்போ நெகட்டிவ் கிடைக்கிது இங்கேயும் நெகட்டிவ் இங்கேயும் நெகட்டிவ் நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் என்ன கிடைக்குன்னா பாசிட்டிவ் அப்போ பாசிட்டிவ்னாக்கா இங்கே கான்செப்ட் தப்பாகுது ஓகேங்களா பாசிட்டிவ்னால் கிரேட்டர் தன்னு வரணும் ஓகேங்களா ஸோ அப்போ கான்செப்ட் தப்பாகுது ஸோ அப்போ மைனஸ் ஃபைவை விட சின்ன நம்பரோ இல்லை செவனை விட பெரிய நம்பரோ வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் மைனஸ் ஃபைவ்க்கும் செவனுக்கும் பிட்வீனில் தான் இருக்கும் அது மைனஸ் ஃபோர்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பராக இருக்கலாம் மைனஸ் ஃபைவும் வராது செவனும் வராதுன்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் அந்த ரெண்டு நம்பரை விட அதாவது மைனஸ் ஃபைவ் விட சின்ன நம்பர் வராது செவனை விட பெரிய நம்பர் வராது அப்போ கே வேல்யூ எப்படி இருக்குனாக்கா லெஸ் தானாக இருக்கும் எப்படி செவனை விட சின்னவராக இருப்பார் கே ஓகேங்களா மைனஸ் ஃபைவை விட கே பெருசு பெருசுனாக்கா இந்த சிம்பிள் இங்கே போட்டுருவோம் அப்போ இங்கே மைனஸ் ஃபைவ் திஸ் இஸ் த ஆன்சர் ஓகேங்களா அப்போ வந்து செவனை விட கே சின்னது மைனஸ் ஃபைவை விட கே பெருசு ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் ஸோ கே வேல்யூ மைனஸ் ஃபைவ் விட பெருசாக இருக்கணும் அண்டு செவனை விட சின்னதாக இருக்கும் அதுதான் இங்கே கே கிரேட்டர் தேன் மைனஸ் ஃபைவ் கே லெஸ் தேன் செவன் தென் டெல்டா ஈக்குவல் டு நெகட்டிவ்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதை அப்படியே நம்ம வந்து கண்டிஷனாக எழுதும் போது மைனஸ் ஃபைவ் லெஸ் தேன் கே லெஸ் தேன் செவன் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த சம்மு ஸோ இந்த ஸ்டெப்ஸ் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனாக்கா இந்த எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே தேவையில்லை இதை பார்த்த அடுத்த செகண்டு இந்த நம்பர் லைன்லாம் எதுவுமே போட தேவையில்ல டேரெக்டாக இந்த ஆன்சர் நீங்கள் இதெல்லாம் இந்த கண்டிஷன்லாம் நீங்கள் அப்ளை பண்ணவே தேவையில்ல ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வேணாக்கா இதை ஃபுல்லாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம்லாம் இந்த ஸ்டெப்பை பார்த்து அடுத்த செகண்டு இந்த கண்டிஷனுக்கு நம்ம போயிடுறோம் இந்த கண்டிஷன் படி பார்த்தோம்னாக்கா இதை போட்டோம்னா தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்போது உங்களுக்கு லெஸ் தேன் கிரேட்டர் தேன் சிம்பிள்லாம் உங்களுக்கு தெரியணும் அதை எப்படி வேணாலும் மாற்றி போகிறதுக்கும் உங்களுக்கு தெரியணும் ஸோ இதெல்லாம் தெரியணுன்னாக்கா கொஞ்சம் டீப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்